ஓம் குருவே துணை, ஓம் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா, ஓம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிக்கு சரணம். நம சிவாய நம சிவாய நம. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 2/10/2022 இன்றைக்கி சென்னையில் கிரியா யோகம் நடத்துகிறோம். அதனால் கொஞ்சம் காலதாமதங்கள் நேரம் கழித்து தான் போடுறோம் இந்த வீடியோ. அடுத்து வருகின்றது 16/10/2022 அன்றைக்கி திருச்சியில் ஹோட்டலில் நடத்துகிறோம். பிரிஸ் ரெசிடென்சி ஹோட்டலில் நடத்துகிறோம். நீங்கள் வந்துடுங்க. ஓகே. அடுத்தது இன்றைக்கி பார்க்கக்கூடியதுன்னா கிரியா பயிற்சி நம்ம எடுக்கிறோம். எடுக்கிறதுனால நவகிரகங்களுடைய பாதிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சிலர் கேட்குறாங்க. அதாவது நவகிரகங்கிறது எப்படி வந்துச்சு, நவகிரகங்களுடைய தன்மை என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசுவோம். சிம்பிளாக சொல்கிறேன், அப்புறம் அதுக்கு விரிவாக்கம் எல்லாம் இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து வீடியோ போடுறேன். ஏன்னா எல்லாம் முழுசாக போட்டால் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அதெல்லாம் சில சில விஷயம் பண்ணி சுருக்கமாக நான் சொல்கிறேன். நவகிரகங்கள் 9 நவகிரகம் இருக்குங்கிறத சித்தர்கள் கண்டுபிடிச்சாங்க. அதை வந்து எதனாலையுமா கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, அவனுடைய ஞானத்தினுடைய உட்தன்மையினால் கண்டுபிடிச்சாங்க. அவ்வளோ பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சி நவகிரகங்கள் இது தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அப்போ இந்த நவகிரகங்களுக்கு 12 ராசி அமைச்சாங்க. இந்த 12 ராசி தான் உலகம் அப்படின்னு உருவாக்குனாங்க. அதில் 27 நட்சத்திரங்களை உருவாக்கினாங்க. அப்போ இந்த 27 நட்சத்திரங்களும் 12 ராசிகளும் கலந்து தான் இந்த உலகத்தை இயக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஞானத்தன்மையில் கண்டுபிடிச்சாங்க. அப்போ லக்கணம் அப்படின்னு ஒரு இதை உருவாக்குனாங்க. அந்த லக்கணங்கிறது நம்மளுடைய உயிர் எப்போ பிறக்குதோ அந்த இடத்துல தான் பிறக்குது, சூரிய உதயத்திலேருந்து அப்படின்னு சொல்லி அதை கண்டுபிடிச்சாங்க. சரி, இப்போ அந்த ராசி அப்படின்னு சொன்னாங்க. ராசினா நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ராசி நட்சத்திரம் அப்படிங்கும்போது அந்த என்ன நட்சத்திரத்தில் வராங்களோ அந்த இடத்துல அந்த ராசி இருக்குதுன்னு ராசியை போட்டாங்க. இதுதான் ஜாதகம். அப்போ அது இன்றைக்கி திசை இது நடக்குது, என்ன புத்தி, என்ன கிரகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு கிரகங்களும் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த தன்மையை பொறுத்து அந்த கிரகங்கள் எங்கே வருதுன்னு சொன்னாங்க. இது எல்லாம் யார் கண்டுபிடிச்சா? ஞானிகள் தான் கண்டுபிடிச்சாங்க. அதே ஞானத்தன்மையை நீங்கள் அடைஞ்சால் உங்களுக்கு ஜாதகம் பேசுமா? பேசாது. அப்போ ஜாதகம் பேசும், நம்முடைய எண்ணெய் ஓட்டத்தை அங்கே செலுத்தினால் அது பேசும். அந்த எண்ணெய் ஓட்டத்தை செலுத்தாமல் நீங்கள் அமைதியாக நான் சொல்வது போல் கிரியா யோகம் எடுத்துக்கொண்டு இருந்தால் உங்களுக்கு இந்த நவகிரகங்கள் பலன் அற்று சுத்தமாகவே வேலை செய்யாமல் இந்த நவகிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி சகல விதமான காரியங்களையும் உங்களுக்கு, அதாவது என்ன சொல்கிறது, பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்தி மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அவசியம் ஜாதகம் என்பது உண்மைதான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் கிரியா எடுப்பவர்களுக்கு ஜாதகம் முற்றிலும் பேசாது. அதனால் நீங்கள் இந்த வாழ்க்கையில் கவலைப்பட வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது. சந்தோஷமாக நீங்கள் கிரியா எடுத்து மன மகிழ்ச்சியோடு வாழலாம். இன்னும் நிறைய வீடியோ பேச போகிறேன். இன்றைக்கி பேசின வீடியோவை பாருங்கள். என்ன டைம் பற்றில சந்தோஷம், வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.